ஃபேமே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசமான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உண்மையில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஒரு புது அனுபவமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா, நம்ம ராபி தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சிக்கிட்டாப்பில் என்னுடைய வீடியோவை வந்து அவர் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாரு, இன்கம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருதுமே அவர் போடுவார். ஸோ நம்மளுதுக்கு போட்டிருக்காரு, ஸோ அவரை கொஞ்சம் வச்சு செய்யலாம்னு தோணிச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ அதனால் அவருக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு நம்ம ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த ராபிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நடக்கிறது நீங்களே பாருங்கள். ஸோ எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டோம், ராபி ப்ரோ வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கால் பண்ணலாம். ரூம் எல்லாம் கதி கலங்கி கிடக்கு, துணி துவைச்சிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராபி ப்ரோக்கு கால் பண்ணுவோம். தம்பி என்ன சொல்கிறாப்புலன்னு பார்ப்போம். எஸ் சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியல, நம்ம வந்து ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே கரெக்டாக. ஸோ நிறைய ப்ராங்க் வீடியோ பார்த்துருக்கேன், எனக்கு வந்து ப்ராங்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆரம்பத்தில் நம்ம ஜெஸ்கலாட்டர் சேனலில் பார்த்தீங்கன்னா முத முதல் நான் ப்ராங்க் தான் பண்ணியிருப்பேன், பட் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு செட் ஆகலை. இப்போது கால் பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் டைரெக்ட் கால் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா விபிஎன் யூஸ் பண்ணி தான் கால் பண்ண போகிறோம். கால் பண்ணி என்ன தலைவர் அப்படின்னு சொல்லி சும்மா என்ன பண்ண என்ன பேச போகிறேன்னே தெரியல. ஸோ பேசுவோம் சரிங்களா. ஸோ நம்ம பேசிட்டு லைனுக்கு வருவோம். முதல்ல நான் ஆங்கிள் செக் பண்ணிக்கிறேன், நான் வீடியோ இப்படி வச்சு பேசும்போது ஏதாவது இங்கே ஃபோன் தெரியுதான்னு சொல்லிட்டு. எஸ் ஃபோன் தெரியல, பட் உங்களுக்கு ராபி தெரியவரல ரைட்டு. ஸோ இப்போ நம்ம பண்ணுவோம் வாட்ஸ்அப் கால் ராபி. ரிங்கு போகுது. தலைவர் எல்லாம் தூக்கல, ரிங்கு போயிட்டு இருக்கு. ஹலோ, வணக்கம் சலாம், எப்படி இருக்கீங்க? என்ன கலக்குறீங்களே? அப்படிங்களா, சூப்பர். எப்பல இருந்து பாக்குறீங்க? எனக்கே கஷ்டமா இருக்கு. ஆமாம் தலைவரை, நீங்கள் மட்டும் போட்டிருக்கீங்க. சரி, இன்கம் எல்லாம் நானே தான் சொல்லியிருக்கிறேன், பிரச்சனை கிடையாது. இப்போ கலாய்க்கிற மாதிரி விடைக்கிற மாதிரி போட்டிருக்கிறீங்க, எனக்கு அது மனசு கஷ்டமாக போச்சு. ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ உண்மையாக வந்து நம்ம லாயலாக தான் நான் வந்து நம்ம ஜெஸ்காட்டா ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் நான் உண்மையை சொல்லி வச்சிருக்கிறேன். சரி, இவர் அதை எடுத்து போட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் சொன்னதை விடைச்சி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன கஷ்டமாக போச்சு. என்னங்க சிரிக்கிறீங்க? ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர் பேசுறாரு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க, எனக்கு அது கூட கஷ்டமா இல்ல, எனக்கு இன்கம் எடுத்து போட்டதான். ஏன் இன்கம் எல்லாம் சொன்னீங்க அப்படிலாம் பிரச்சனை கிடையாது, அது வந்து எல்லாருமே நார்மலா நீங்க போட்டுட்டு தான் இருக்கிறீங்க. நானே விரும்பி பார்ப்பேன் உங்க சேனல்லாம், விடைக்கிற மாதிரி இருந்துச்சு அதுல. இதுல வேற ட்ரோல் எல்லாம் வடிவேல்து வச்சு எல்லாம் உள்ள விட்டு கலாச்சி விட்டீங்களா? என்னடா இது, தலைவர் நம்மள வந்துட்டு உண்மையா ஜஸ்கலாட்டா லாயலா வந்து சப்ஸ்கிரைபருக்கு லாயலா இருக்கிறாருன்னு சொல்ல வராரா, இல்ல விடைக்கிறாரா நம்மள உண்மையை சொல்லியும் கலாய்க்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஒரு இது இருந்துச்சு எனக்குள்ள. இல்ல ஒன்னும் பண்ணல, கொடுத்துட்டேன், ரிமூவ் பண்ணலாம்ல. எனக்கு கொடுக்கதான் தெரிஞ்சிச்சு, ரிமூவ் பண்றது எப்படின்னு தெரியாது. எப்படின்னு சொல்லுங்க, நீங்க வேற அப்பாலஜைஸ் சொல்லுங்க. கொடுத்துருக்கேன், இப்பதான் கொடுத்தேன். சரி ப்ரோ, நானுமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் எனக்கு கொடுக்க தெரியாது. சரி, ஒரு வாட்டி செக் தான் பண்ணுவோமே. சரி, தலைவரை வச்சு செக் பண்ணி பார்ப்போம், சக்சஸ் ஆச்சுன்னா மறுபடியும் ரிமூவ் பண்ணிடுவோம். ரெண்டு இருக்கா? இப்ப மூணாவது வந்திருந்தா சேனல் டெர்மினேட் ஆயிடுமே. ஆமா, இப்ப ஆல்ரெடி ரெண்டு இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. ஆமா ப்ரோ, ரெண்டு மூணு
மாசம் இருக்கு, 2 மாசமா இருக்குமே, இந்த 29 தேதியில முடியும். ஓ அப்படியா, அது ரிமூவ் ஆயிடும்ல? இப்ப நீங்க கொடுத்த 3வது கொடுத்தது முடிஞ்ச இல்ல, கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிற எல்லாம் ரெடி பண்ணி பிசி சிஸ்டத்துல வச்சிருக்கேன், ஒரு ஓகே கொடுக்கணும். அதுக்கு தான் சரி தலைவர்கிட்ட பேசுவோம், எனக்கு தெரியாதா ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறோம்னா சரி நம்ம டைரக்டா பேசிட்டு எதா இருந்தாலும் முடிவு எடுத்துக்கலாம், ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியணும்ல. இல்ல வீடியோ எல்லாம் எடுக்க தேவையில்ல, அடுத்து இன்னொரு வீடியோ போட்டு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ப்ரமோஷன் ஒண்ணு மட்டும் பண்ணா போதும். எப்ப போடுறீங்க? திட்டலான்னு வேற ஐடியா வச்சிருந்தீங்களா? என்ன பண்ணலாம், எப்படி பட்டன் ஓகே பண்றதா ஸ்ட்ரைக்கு பத்தி என்ன யோசிக்கிறீங்க, வேணான்றீங்களா? சரி விடுங்க, நம்ம பையில போயிட்டீங்க, இதெல்லாம் ஸ்ட்ரைக் எல்லாம் குடுக்கறதுலாம் நமக்கு செட் ஆகாது, சும்மா ஒரு பிராங்க் பண்ணோம் ப்ரோ. ஐயோ ஐயோ, அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க ஜஸ்கலாட்டா ஃபேமிலிக்கு. தலைவர் வந்து நானே சிரிச்சு மாட்டி விட்டுருவோம், எனக்கு சிரிப்பு எல்லாம் கண்ட்ரோல் ஆகல, நான் சிரிச்சுக்கிட்டே தான் பேசுறேன், நீங்களே யோசிச்சிருப்பீங்க என்ன ஸ்ட்ரைக் குடுக்கறவன் கோமாளி மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு. எனக்கு சொல்ல போனா காப்பிரைட் ஸ்ட்ரைக் எப்படி குடுக்கறதுன்னு கூட தெரியாது, என்னோட வீடியோ நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க, நான் போய் பாப்பேன், இவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்களா, பரவாயில்ல நம்ம மூஞ்சி 4 பேர் தெரிஞ்சா நல்லது தானேப்பா, யூஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் இல்ல, அதுதான் வந்து அது தப்பு தானே, அது வந்து 3 மில்லியன் தாண்டி இருக்கிறாரு, போயும் போய் இந்த சேனல்கிட்ட மோதலாமா, ஏதாவது அவர் லெவலுக்கு போய் ஏதாவது ஒன்று பண்ணலாம், வேணும் இஷ்டம் இருந்தா அவரோட வீடியோவை ரிமூவ் பண்ண சொல்லலாம், அதை விட்டுட்டு எல்லா வீடியோ ரிமூவ் பண்ண சொல்றது தப்பு தானே, அதுக்கு அவர் பர்மிஷனே கிடையாது. பட் இப்ப குட்டி ஜாஜியாவா குட்டி ஜாவா, ஸோ அவருக்கு வந்து 2 ஸ்ட்ரைக் ஆல்ரெடி இருந்ததால பயத்துல வேற வழி இல்ல, வேற ஆப்ஷன் இல்லாம தான் எல்லாத்தையும் பண்ணாரு. ஸோ அது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான், ஏன்னா நம்மளும் ஒரு ஒரே யூடியூப் கம்யூனிட்டி லைனில் இருக்கக்குள்ள ஒரு ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கான வழி நமக்கு தெரியும், கஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம், ஆரிஃப் மெண்டாஸும் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாரு, பட் இந்த மாதிரி ஆகும்பொழுது கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை. சரி அதான் தலைவர் போட்டிருக்கிறாரு, பரவாயில்லையே இவரும் பார்த்துட்டாரா, நான் உங்களை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன், எங்கள் அண்ணன் எனக்கு ஷேர் பண்ணும், எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணிவிட்டு இந்த தம்பி சொல்கிறது உண்மையா பார்த்துரா, ஒன்று இன்கம் எல்லாம் எடுத்து போட்டுற போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் பார்த்துக்கலாம் விடுமா, இதெல்லாம் யூடியூப்னா அப்படி தான் இருக்கும், முன்ன பின்ன 4 பேர் 4 பேர் பற்றி பேச தான் செய்வாங்க, இதெல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டு அதெல்லாம் உனக்கு தெரியாது விடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். சரி அதுதான் தலைவரை ஒரு பிராங்க் பண்ணுவோம், தலைவரை ஒரு பிராங்க் பண்ணுவோம், எப்படி தான் ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்ப்போம். எனக்கு தெரியாது இப்போ நான் பேங்க் பிராங்க் பண்ணதில்லை, சரி ஓகே ஒரு வாட்டி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு நான் இங்கே யோசிச்சுட்டு சொல்லிக்கிட்டே தான் பண்ணிட்டு இருந்தேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. அதனால பிரச்சனை கிடையாது, ஒரு பாய் சொல்லிடுங்க இதை மட்டும் எண்ட் பண்ணிடுவோம், இது வேற வீடியோ இது வேற வீடியோ. ஓகே கைஸ் பாய், நான் அப்புறமா உங்களுக்கு கேட்ச் அப் பண்றேன், ஆ தெரியுது இல்ல, ஓகேவா, பாய் 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 பாய், ஓகேவா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம பேசியாச்சு, ஸோ இது தாங்க நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கொலாப் தான் பண்ணோம், அண்டு ராபி
வேற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சப்போர்ட் பண்ணாரு. நல்லா ஒரு என்ன சொல்ற நல்லா ஃபன்னாக பேசுகிற ஒரு நபர் தான். ஒரு யூடியூபர்னா நான் யூடியூபர், நான் உன்னோட பெரிய யூடியூபர் அப்படின்ற எந்த ஒரு தலக்கணமும் இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷன் நம்மளை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசினாரு. என் கேரக்டர் மாதிரியே இருக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. என்ன அவரை விட நான் தான் ரொம்ப வளவலன்னு பேசிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குட்டிஜா அவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கொலாப் பண்ணி இழுத்துட்டு வரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். கூட்டிகிட்டு வரலாமனு சொல்லுங்கள். குட்டிஜா யாருன்னு தெரியலீங்களா? நம்ம கூட கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட்லாம் போட்டிருக்கோம், அவரோட வீடியோவை போய் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்கம் போடுறேன்னு சொல்லி நான் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறப்போ நான் இன்கம் போடுறேன்னு, நான் இன்கம் போடுறதுக்கு அவர் நான் இன்கம் போடலைன்னு சொல்லி நம்மளை வச்சு போட்டார் தெரியுமா? ஸோ அந்த நபர் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கூட கொலாப் பண்ணணும்னு நினைக்கிற எந்த ஒரு யூடியூபர் நம்மக்கிட்ட சிக்கினாங்க அப்படின்னா ஒன்று, அதாவது தமிழ்நாட்டில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒவ்வொரு யூடியூபரையா என்னால் கேட்ச் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கேட்ச் பண்ணி எல்லாரும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் கொலாப் வந்து பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம இப்படி ப்ராங்க் பண்ண முடியாது. ஸோ இது வந்து வசமாக அவர் சிக்கினது, நம்ம சரி எடுத்துருவோம் அப்படின்னு நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாலும் சொன்ன ஒரு கட்டத்தில் அவர் நம்பிட்டார். ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம யாராவது யூடியூபரை உள்ளே கொண்டு வர பார்ப்போம், பார்ப்போம் யார் தான் அடுத்து சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஆமாங்க ராபி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச், உங்கள் வீடியோ யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இதை நான் எதிர்பார்க்கல, மற்ற யூடியூபர்ஸ் மாதிரிலாம் நீங்கள் இல்லை அப்படின்றத நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. ஸோ உங்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப ஹம்பிளாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச், கீப் ராக்கிங். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வீடியோ பண்ணுங்கள்.